அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கோயில் குருவாயூர். குருவாயூரப்பன் கோயில் தான். வீடியோ பார்ப்பதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குருவாயூர் கோவில் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோவில் ஆகும். பக்தர்களால் இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு தலமாகவும் பூலோக வைகுண்டமாகவும் புவியில் இறைவன் விஷ்ணு வாசம் செய்யும் தலம் அறியப்படும் திருத்தலம். ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திற்கு சற்று முன் அன்னை தேவகி மற்றும் தந்தையார் வாசுதேவருக்கு குருவாயூர் கோயிலில் உள்ளவாறே தோற்றமளித்தார். இதனால் இந்த இடம் தென் இந்தியாவின் துவாரகா என்றும் அறியப்படுகிறது. இங்கு குடிகொண்டிருக்கும் சிறுவனான ஸ்ரீகிருஷ்ணனை பக்தர்கள் அன்புடன் கண்ணன், உன்னிக்கண்ணன், உன்னிக்கிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் மற்றும் குருவாயூரப்பன் என்று பல பெயர்களில் வணங்குவது வழக்கம். 108 திவ்ய தேச கோவில்களில் ஒன்றல்ல, எனினும் வைணவர்களால் மிகவும் புனிதமானதாக போற்றப்பட்டு வரும் திருக்கோயில். திருத்தல மகத்துவம். பரமசிவன் புத்திரனாக இங்கே கடுந்தவம் புரிந்து மற்றும் தற்பொழுது இங்கிருக்கும் கோவிலின் வடக்கு புறமாக காணப்படும் புனிதமான குளத்தில் இருக்கும் தண்ணீரில் இருந்து கொண்டு மகாவிஷ்ணுவை பல ஆண்டுகளுக்கு தியானம் செய்து வந்தார். அதன் பயனாக இந்த குளத்தில் காணப்படும் தீர்த்தமானது ருத்ர தீர்த்தம் என போற்றப்படுகிறது. பழங்காலத்தில் இந்த ருத்ர தீர்த்த குளம் மம்மியூர் மற்றும் தாமரையூர் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை விரிந்து பரந்து இருந்து வந்தது. மேலும் அதில் மலரும் தாமரை பூக்களுக்காக பெயர் பெற்றதாக திகழ்ந்தது. விரசேக தன்மார், அரசர் பிரசீனபர்ஹி மற்றும் சுவர்ணாவின் 10 பிள்ளைகள் இங்கு பிரஜாபதித்வம் அடைவதற்காக, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பதற்கான இறைவன் மகாவிஷ்ணுவை துதித்து கடும் தவத்தை புரிந்தனர். விரசேகர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பரமசிவன் ருத்ர தீர்த்தத்தில் இருந்து வெளியே வந்தார். மேலும் அவர்களுக்கு ருத்ரகீதம் என்ற பாடலை பற்றிய விளக்கமளித்தார். அந்த மந்திரத்தை தூய மனதுடன் ஜபம் செய்து விரும்பிய வரங்களை இறைவனிடம் இருந்து பெறலாம் என்று அறிவுரை கூறினார். இளவரசரர்களும் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு தண்ணீரின் அடியில் இருந்து கொண்டு ருத்ரகீத ஜபத்தை கடுமையாக அனுஷ்டித்து மகாவிஷ்ணுவிடம் இருந்து வரங்களை பெற்றனர். குருவாயூர் கிருஷ்ணரின் திருவுருவம். குருவாயூர் கோவிலில் காணப்படும் இறைவனின் சிற்பம் தனிப்பட்டதாகும். மிகவும் புனிதமானது என கருதப்படும் பாதாளாஞ்சனா சிலையில் இருந்து இந்த வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் திவ்யமாக திகழும் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனின் சிலை வடிவம் மனம் கவரும் பாணியில் 4 கைகளுடன் காணப்படுகின்றன. மேலும் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஒரு கையிலும், சுதர்சன சக்கரம் என்ற சக்கரத்தை இன்னொரு கையிலும், 3வது கையில் கௌமோதகி என்றறியப்படும் கதையையும், மேலும் 4வது கரங்களில் தாமரை மலரையும் வைத்துக் கொண்டு புஞ்சிரிப்புடன் காட்சி தருகிறார். கழுத்தில் புனிதமான துளசி மாலை அலங்கரிக்க இந்த விக்கிரகம் மகாவிஷ்ணுவின் கம்பீரமான அவதாரத்தை குறிப்பதாகும். வரலாறு. பாரம்பரிய கதைகளின்படி இக்கோவிலில் வணங்கப்படும் விக்கிரகமானது 5000 வருடங்களுக்கும் மேல் பழமையானதாகும். ஆனால் இதனை நம்ப வைக்கும் படியான வரலாற்று சுவடுகள் இல்லை. 14ஆம் நூற்றாண்டில் கோக்க சந்தேசம் என்ற தமிழ் வரலாற்று படைப்பில் குருவாயூர் என்ற இடத்தை பற்றி ஒரு குறிப்பு காணப்படுகிறது. மேலும் 16ஆம் நூற்றாண்டில் நாராயணியம் என்ற மகா காவியம் படைத்த பிறகான 50 வருடங்களுக்கு பிறகு குருவாயூரை பற்றிய நிறைய குறிப்பீடுகளை காணலாம். பழம் பெரும் திராவிட மொழியில் குருவை என்பது கடலை குறிப்பதாகும். மேலும் கடற்கரைக்கு அருகாமையில் இருந்ததால் குருவாயூர் என வழங்க பெற்றிருக்கலாம். கோவிலை பற்றிய மிகவும் முந்தைய குறிப்புகள் 17ஆம் நூற்றாண்டையே சார்ந்தவையாகும். கேரளாவில் அமைந்திருக்கும் அனைத்து விஷ்ணுவின் கோவில்களை பற்றிய பாடல்களை ஆழ்வார்கள் பாடிய பாடல்களில் காணலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்து வந்த காலம் குறிப்பாக தெரியவில்லை. அவர்கள் இயற்றிய பணிகளில் குருவாயூர் பற்றிய எந்த குறிப்பும் காணப்படவில்லை. மேலும் இதே போல 12ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்க பெற்ற தாமிரத்தால் ஆன தட்டுகள் மற்றும் கற்களில் பதிக்கப்பட்ட சொற்களில் கேரளத்தில் காணப்படும் முதன்மையான விஷ்ணுவின் கோவில்கள் பற்றிய குறிப்பீடுகளில் குருவாயூர் பற்றிய எந்த குறிப்பும் காணப்படவில்லை. பூஜை முறைகள். ஒவ்வொரு நாளன்றும் ஆதி சங்கராச்சாரியார் அவர்களால் வரையறுக்கப்பட்ட பூசை முறைகளை மற்றும் தாந்தரிக வடிவில் சென்னாஸ் நாராயணன் நம்பூதிரி பிறப்பு 1427 அவர்களால் எழுதி குறிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றியும் இந்த கோவிலில் இறை வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. குருவாயூர் கோவிலில் பரம்பரையாக சென்னாஸ் நம்பூதிரிமார்களே கோவிலின் தாந்திரிகர்களாக செயல்புரிந்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் கோவில் பூசை விதிமுறைகள் மிகவும் கண்டிப்புடனும்
விட்டு கொடுக்காமலும் நிறைவேற்றப்படுகின்றன. இதை கவனித்துக் கொள்வதற்காகவே இக்கோவிலின் தந்திரி எந்நேரமும் கோவிலிலேயே காணப்படுவார். கோவிலின் மேல்சாந்தியானவர் முதன்மை பூசாரி. விடியற்காலை நள்ளிரவு 2:30 மணிக்கே ஸ்ரீ கோவிலில் கற்பக்கிருகத்தில் நுழைந்து விடுவார். உச்சி பூஜை முடியும் நண்பகல் 12:30 மணி வரை தண்ணீர் கூட அருந்த மாட்டார். வேதகாலத்து பாரம்பரியங்களை இன்றும் தொடர்ந்து கச்சிதமாகவும் நேர்மையாகவும் பேணப்பட்டு வருவதே இந்த கோவிலின் மிகவும் சிறந்த அம்சமாகும். பக்தர்களுக்கும் அர்ச்சகர்களுக்குமான விதிமுறைகள். ஆடை கட்டுப்பாடு. ஆண் மக்கள் தமது இடையை சுற்றி முண்டோ வேட்டியோ அணிந்து கொள்ள வேண்டும். மேலும் மார்பிற்கு மேல் எந்த விதமான மேல் சட்டையையும் அணியக்கூடாது. ஆனால் மார்பகத்தை ஒரு சிறிய துண்டு அல்லது வேட்டியால் மறைப்பதை நிர்வாகம் தடை செய்யாது. பெண்களும் சிறுமிகளும் கால்சட்டைகள் போன்ற உடைகளை அணியக்கூடாது. பெண்கள் சேலை அணியலாம். சிறுமிகள் நீண்ட பாவாட்டையையும் இரவிக்கைகளையும் அணியலாம். தற்பொழுது பெண்களுக்கு கெடுபிடிகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டு சல்வார் கமீஸ் சூரிதார் போன்ற உடைகளை அணிவதற்கு நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இருந்தாலும் ஆழமான மத நம்பிக்கை கொண்ட பெண்டிர் இன்றும் சேலையோ பாரம்பரிய கேரள நாட்டு உடைகளையோ அணிவதையே விரும்புகின்றனர். வடக்கு இந்தியர்களைப் போல் அல்லாமல் தமிழகத்திலும் கேரளத்திலும் மற்ற இதர தென் இந்திய மாநிலங்களிலும் இந்து மதத்தை கடைப்பிடிக்கும் பெண்கள் தலையில் துணியை கொண்டு மறைக்கும் பழக்கத்தை கடைப்பிடிப்பதில்லை. காலணிகள். இந்தியாவில் இதர கோவில்களில் உள்ளதைப் போல கோவிலுக்குள் காலணிகளை அணிவது கண்டிப்புடன் தடை செய்யப்பட்டுள்ளது. மேல் சாந்தி தலைமை அர்ச்சகர் விரத வாழ்வு. மற்ற இந்து கோயில்களைப் போலன்றி மூலவர் கிருஷ்ண விக்கிரகத்தை தொட்டு பூஜை செய்யும் தலைமை அர்ச்சகர் மேல் சாந்தி இல்லற வாழ்க்கையை விட்டு கோயில் உள்ளேயே வாழ வேண்டும். வீட்டுக்கு சென்று வருதல் கூடாது. இம்முறைக்கு துணை புரிவதற்காக மேல் சாந்தி 6 மாதத்திற்கு மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஒருவரே தொடர்ச்சியாக மேல் சாந்தியாக இருக்க நிர்வாகம் அனுமதிப்பதில்லை. இருப்பிடமும் போக்குவரத்தும். பேருந்து. பல தரப்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்களும் அரசும் குருவாயூர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக கணக்கற்ற பேருந்துகளை இயக்குகின்றன. கோயிலுக்கு அருகிலேயே குருவாயூர் பேருந்து நிலையம் உள்ளது. இரயில். குருவாயூரப்பன் கோவில் திருச்சூரில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சூர் இரயில் நிலையம் அனைத்து விரைவு இரயில் இணைப்புகளுடன் கூடிய வசதிகளை கொண்டுள்ளது. குருவாயூர் கோயிலுக்கு அண்மையில் உள்ள குருவாயூர் இரயில் நிலையத்திற்கு சென்னையில் புறப்பட்டு திருவனந்தபுரம் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி வழியாக வரும் குருவாயூர் திருவனந்தபுரம் மதுரை சென்னை விரைவு வண்டி வருகிறது. மேலும் எர்ணாகுளம் திருச்சூர் வழியாக குருவாயூருக்கு வரும் பயணிகளின் இரயிலும் இயக்கப்பட்டு வருகின்றன. விமான நிலையம். குருவாயூருக்கு மிகவும் அருகில் உள்ள வானூர்தி நிலையம் கொச்சி நெடும்பாச்சேரியில் உள்ள கொச்சி பன்னாட்டு வானூர்தி நிலையம் ஆகும். இது குருவாயூரிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது குருவாயூரை இந்தியாவில் உள்ள அனைத்து பெரிய நகரங்களுடன் இணைக்கிறது. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கொமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.